எத்தனை வருஷத்துக்கு முன்னால, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால, இன்னைக்குதான் இப்போ ஒரு ஒரு ரெண்டு மாசமா அந்த கூகுள் நிறுவனம் வந்து தமிழ் மொழியையும் அதனுடைய கட்டமைப்புக்குள்ள எடுத்திருக்கு. இப்போ எல்லா செயலிகளும் நீங்க தமிழ்ல போட்டீங்கன்னா வரும், அந்த அமைப்பு கொண்டு வந்திருக்காங்க இப்போ. ஆனால் இந்த தகுதி நமக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான காலத்திற்கு முன்னால் வந்திருது. எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் வகுத்த தமிழன், வாழ்க்கைக்கும் பொருளுக்கும் இலக்கணம் வகுத்தான். வாழ்க்கைக்கு யாராவது பொருள் இலக்கணம் வகுத்திருக்காங்களா இந்த உலகத்துல? இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற பகுத்தலோடு வாழ்ந்தவர்கள் நாம். அந்த பெருமை நம்முடைய தமிழ் மொழிக்கு உண்டு, தமிழ் மொழியை பேசுகின்ற தமிழர் இனத்திற்கு உண்டு. நீங்கள் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் பின்பற்றிக் கொள்ளுங்கள், அது உங்கள் விருப்பம். தமிழ் அந்த அந்த வாய்ப்பை தருகிறது உங்களுக்கு, எது சொன்னாலும் வாய்ப்பை தருகிறது. ஆறுமுக நாவலர் பைபிள மொழிபெயர்த்திருக்காரு, அவர் ஒரு சைவர். அவர் போகிற போக்கில சில விஷயங்கள் அதுல செஞ்சிருக்கிறார். அதுக்கு இப்ப வந்து மறுப்பு எழுதி இப்பொழுது அதை மொழிபெயர்ப்பில் அந்த வார்த்தைகளை மாற்றுகிறார். நான் அதை நான் வாசிச்சு பாக்குறேன் எடுத்து. என்ன மொழிங்க அது? பிப்ளிக்கல் லாங்குவேஜ். பிப்ளிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கறது வந்து ஹீப்ருலையும் லத்தீன்லயும் உங்களுக்கு ஆங்கிலத்திலையும் மிக புகழ்பெற்ற அந்த மொழியை நீங்க தமிழ்ல நீங்க விவிலியத்தை எடுத்து படிச்சு பாருங்களேன், பைபிள் எடுத்து படிச்சு பாருங்களேன். என்ன மொழி அழகுங்க அது, அந்த அந்த லிட்ரேச்சர் அவ்வளவு அழகா பாருங்களேன். குதிரை யுத்தத்திற்கு தயார் செய்யப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்மள அப்படி நிறுத்துதுங்க அது, இந்த சொல்லினுடைய ஆளுமை அப்படி நிறுத்துது. சில வடமொழி சொற்கள் உண்டு, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தற்பொழிவை நாடாது, அன்பு சத்தியத்தில் சந்தோஷப்படும். நீங்கள் அந்நியர் பாஷையில் பேசினாலும், நீங்கள் உங்கள் சம்பாத்தியத்தை எல்லாம் அன்னதானமாக கொடுத்தாலும், அன்பு உங்களுக்கு இராவிட்டால் ஒன்றுமே குருந்தி. அவ்வளவு அழகாக விவிலியம் பேசுகிறது தமிழை. நான் அந்த தமிழுக்குள் தான் பயணம் செய்கிறேன், விசுவாசம் எல்லாம் இரண்டாம் பட்சம்தான். மொழியை தான் ரசித்துக் கொண்டு கிடக்கிறேன் நான். சங்க இலக்கியங்களை எடுக்கின்ற பொழுது, புறநானூற்று பாடலை எடுக்கின்ற பொழுது, அந்த பாடலுக்குள் இருக்கக்கூடிய உயிர், வாழ்வியல் தன்மை என்னை கட்டி போடுகிறது. நான் ரெண்டே ரெண்டு விஷயத்த சொல்றேங்க. தமிழ் இலக்கியங்கள் தான் புறநானூறு தான். புறநானூறுனால நம்ம ஓடிட மாட்டோம். பிள்ளைங்கிட்ட கூப்பிட்டு போய் இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிச்ச உடனே, இங்க வாப்பா ஒரு ரெண்டு புறநானூறு பாட்டு சொல்றேன்னு சொல்லி பாருங்களேன், குழந்தைங்க தெரிச்சு ஓடுது. ஏன் அப்படி ஓடுது? ஏனென்றால் அதன் ருசியை நாம் அவர்களுக்கு தரவில்லை. ஒரு வீட்டுல நாய் வளர்க்குறோம்ல, மருந்து கொடுக்கறதா இருந்தா புடிச்சு வாயில இப்படி ஊத்தினோம்னா துடிக்கும், அது தட்டுல போட்டோம்னா சாப்பிடுவோம், நக்கால தடவி சாப்பிடுவோம். எப்படி கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுக்க தவறியதனால்தான் அந்த ரசனை இன்றைக்கு பிள்ளைகளிடத்தில் இல்லாமல் இருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். புறநானூறு ஒரு பாட்டை சொல்லுதுங்க. இந்த உலகம் இருக்குது, இன்னைக்கு ஈகை திருநாள் தானே, புறநானூறு சொல்லுது. இந்த உண்டால் அம்மை உலகம், இந்த உலகம் இருக்குப்பா. ஏன் இருக்கு தெரியுமா? அப்படின்னு சில காரணங்களை சொல்ற. இந்திரன் வந்து அமிர்தமே கொடுத்தாலும் தனியா உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்களாம். அமிர்தமே எய்வதாயினும் தமியர் உண்டலும் இல்லரே, தனியா உட்கார்ந்து சாப்பிடாதவங்க இருக்கிறதுனால இந்த உலகம் இருக்குப்பா. அப்புறம் சோம்பேறிங்க இல்லாததுனால இந்த உலகம் இருக்குப்பா. அயர்விலர் இல்லாததுனால இருக்குப்பா, அயர்ச்சி இல்லாதவங்களால. முனிவிலர் கோபப்படாதவங்க இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரிசை போட்டுட்டு போயிட்டு கடைசியா அன்னையதாயினும் இதெல்லாம் இருக்கோ இல்லையோ. தமக்கென முயலாமல் பிறக்கென முயலும் மக்கள் வாழ்வதனால் உண்டாலும் வைவோம். எனக்கு என்று வாழாமல் அடுத்தவர்களுக்கு என்று வாழக்கூடிய மனிதன் இருப்பதனால் இந்த உலகம் இருக்கிறதுன்னு முடிக்கிறாங்க. யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்வியல் முறைகளை எப்படி அவர்கள் வகுத்து தந்திருக்கிறார். நான் கல்வி கற்றவள், இன்னும் கற்பதற்கு கடல் அளவு இருக்கு, கைப்பிடி அளவு கற்றவள் தான். கலாநிதி பட்டம், டாக்டரேட்,
லிட்ரேச்சர்ல வாங்கினவர், ஒரு பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா இருக்கிற, அது மிக முக்கியமான பொறுப்பு. பேராசிரியர் பணி என்பது மிக முக்கியமான பொறுப்பு. 20 ஆண்டுகள் நான் ஃப்ரெஷ் கிராஜுவேட்டா பிஹெச்டி முடிச்சுட்டு, முடிக்க கூட இல்ல, 3 இயர்ஸ் எம்ஏ முடிச்சுட்டு 3 இயர்ஸ்ல நான் வந்து ப்ரொஃபஸர் ஆகிட்டேன். அந்த காலேஜ்குள்ள லெக்சரரா போயிட்டேன். இன்றைக்கு அது 19 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. யோசிச்சு பாக்குற, கல்வி எதை தருகிறது, தமிழ் என்ன சொல்கிறது கல்வி பற்றி? நம்ம குழந்தைகள் கிட்ட நம்ம படிக்க வைக்கிறோம்ல, குழந்தைகளை ஏன் படி படின்னு சொல்றோம்? எங்க அம்மா எனக்கு சொல்லுவாங்க, படி, படிச்ச மரியாதை வந்து, படிச்சா வறுமை போயிடும், படிச்சா எல்லாரும் பேச்ச கேட்பாங்க, படி. இப்படி யாராவது சொல்றோமா? கல்வியை ப்ராகிரஸ் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குல்ல ஆங்கிலத்துல, மேன்மை உறுதல், அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறது, தமிழ் சொல்லுதுங்க. நீ படி, எப்படி படி தெரியுமா? உன் ஆசிரியர் எப்படி கண்டுபிடி தெரியுமா? உன் ஆசிரியரை எப்படி நீ பாரு தெரியுமா? இது வந்து புறநானூறு சொல்லுதுங்க. ஆசிரியர் ஒருவர் இருக்கிறார், அவர் கஷ்டத்துல இருக்கார், துன்பத்துல இருக்கார். நீ என்ன செய், நேரா போய் அவர் துன்பத்தை குறைச்சிரு, குறைக்கிறதுக்காக பாடுபடு. அவர் என்ன துன்பத்துல, ஒரு உடம்பு சரியில்லாம இருந்தா அதுக்கு சேவை செய், அவர்கிட்ட பணம் இல்லையா அது உதவு. உற்றுழி உதவியும், உற்றுழி. எந்த ஒரு ஆசிரியன் துன்பப்படுகின்ற பொழுது அந்த துன்பத்தை விளக்கியும், உருபொருள் கொடுத்தும், நீ துன்பப்பட்டு சம்பாதித்த பொருளை அவருக்கு கொடுத்தும், ஆமா இவ்வளவு எல்லாம் செஞ்சு இவர்கிட்ட நான் என்னத்த வாங்கிக்கிட்டேன் என்று கற்றதற்கு பின்னால், பின்னால் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் எந்த கோபமும் படாமல் கற்பது நன்று. உற்றொழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்பது நன்று. ஏன் உங்க வீட்டுல சொல்லுங்க, குழந்தைகள்கிட்ட சொல்லுங்க, முக்கியமா இது. 3 காரணங்களை சொல்றாரு, 3 காரணங்களால படிப்பா. என்ன, ஒரு அம்மாவுக்கு 4 பிள்ளைன்னு வச்சுக்கோ, ஏன் சரி, அந்த 4ல தாயினுடைய மனசு இருக்குல்ல, அது கூட ஒரு புள்ள படிக்கலன்னா கெட்டு போயிரும்ங்கிற. எவன் படிச்சிருக்கிறானோ அவன் பக்கம்தான் அவ சாய்வாங்கிற. முடிவெடுக்கிறது கற்ற குழந்தையின் மீதுதான் முடிவெடுப்பா, பணம் இல்லாத குழந்தை மீது அன்பு செலுத்துவா. ஆனா சொல் பேச்சு கற்றவன் பேச்சை தான் கேட்பான். சிறப்பின் பாலார் தாயும் மனம் தெரியும், அதனால படி. சரி, ஒரு அவருக்கு அரசன் உட்கார்ந்து இருக்கிறான், ஒரு 10 பேர் வராங்க, 10 பேர்ல ஒரு முக்கியமான ஆலோசனை, பெரியவனே இங்க வான்னு கூப்பிட மாட்டானா? கற்றவனே வா என்று. கல்வியின் பால் எவன் ஒருவன் மேம்பட்டு இருக்கிறானும் அவன் பாலே அரசும் செல்லும், அரசும் அவன் மேலதான் செல்லும், அதனால் படி. இதை விட பெருசா அடிச்சாம் பாருங்க ஒரு அடி. இந்த சாதியால நம்மளை பிரிச்சு வச்சிருக்கான்லப்பா, அப்பவே பிரிச்சு வச்சிருக்கான். இவன் வந்து மேர் ஜாதி, இவன் வந்து வீரன், இவன் வந்து வைசியன், இவன் வந்து விவசாயி, அதனால வந்து சூத்திரன்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்காங்க. வேற்றுமை தெரிந்த நாற்பார் உள்ளும், வேற்றுமை பிரிச்சு போட்டிருக்கான்ல, இவன் படிக்கிறவன், இவன் வேலை செய்யறவன், இவன் வியாபாரி, இவன் போய் உயிர் கொடுக்கிறவன் பிரிச்சு போட்டிருக்கான்ல, இந்த 4 பிரிச்சு போட்டிருக்கிறவன் இல்லையோ, எவனாவது படிச்சுட்டான்னு வச்சுக்கோ. சரி, கீழே நீ சொல்றல்ல விவசாயின்னு, கீழே நீ சொல்றல்ல, தாழ்த்தி சொல்றல்ல ஒருவனை, அவன் படிச்சுட்டான்னு வச்சுக்க, இதான் அம்பேத்கர் சொன்னார், அவன் படிச்சுட்டான்னு வச்சுக்க, வேற்றுமை தெரிந்த நாள்பால் உள்ளோரில் கீழ்பால் ஒருவன் கற்கின் மேல்பால் ஒருவன் அவன் கண் படுமே. மேல இருக்கிறவன் அவன் காலடிக்கு வந்துருவான்டான்டான். சமதளப்படுத்த வேண்டும் என்றால், நாம் மேன்மையுற வேண்டும் என்றால், கல்விதான் நமக்கு வழி என்று தமிழ் நமக்கு வாழும் தமிழாக
வாழும் மொழியாக வாழும் கலையாக நமக்கு சொல்லி தருகிறது. ஓ, நான் சமீபத்துல இந்த மதம் பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப தலைக்கு ஏறி இருக்கிற இந்த சூழல்ல தமிழ் தாங்க ஒரு பதில் அதுக்கு. மத நூல்கள் எல்லாம் பதிலா இருக்குமான்னு எனக்கு தெரியல. என்ன கேட்டா திருமந்திரம்னு எட்டாம் திருமந்திரம் இருக்கு. நீங்க போற போக்குல படிச்சு பாருங்க. நான் இத பல கூட்டங்களை சொன்னேன். என்னுடைய தகப்பனார் என்னுடைய நான் எட்டாம் வகுப்பு படிக்கின்ற பொழுது வாரத்துக்கு கொடுக்கற 50 ரூபாய் அம்மாவுக்கு சனிக்கிழமை கொடுக்கற 50 ரூபாய் அது எக்ஸ்ட்ரா மணி. அது வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எங்களுக்கு கரிசோருக்கு அன்னைக்கு ஒரு நாள் கொடுக்கல. அம்மாவுக்கு அப்பாவுக்கு சண்டை. ராத்திரி தூங்கிட்டு இருக்கிற என்னை எழுப்பி கூட்டிட்டு போய் அவருடைய ஜோல்லாம் பையில இருந்து எடுத்து, அவரு ஒரு டெய்லருங்க ஆடை வடிவமைப்பான், எடுத்து என்கிட்ட ஒரு புத்தகத்தை கொடுத்த. அடுத்த முறை அந்த புத்தகம் உள்ள இருக்கு எடுத்துக்காட்டு. அந்த அந்த புத்தகத்தை எடுத்து கொடுத்தார். இவ்வளவு பெரிய புக்கு சுல்தானா, 50 ரூபான்னு சொன்னா வாங்கிட்டேன். அம்மாவுக்கு கொடுக்கறது காசு இல்ல, அம்மாட்ட சொல்லிடாத, இது அப்புறமா காட்டிக்கலாம், நீ வச்சுக்க, நீ தான் படிக்கிறல்லப்பா. இவ்வளவு பெரிய புக்குப்பா, கோஷாஸ்பத்திரிக்கு முன்னால கீழே போட்டு வித்துட்டு இருந்தான். ட்ரிப்ளிகேட்ல எந்த புக்குன்னு எடுத்து பாக்குறேங்க. திருமந்திரம், திருமூலர் தந்த திருமந்திரத்தை அப்பா எனக்கு தந்தார். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுடை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்சொல்தானே திருமூலர். கடவுள்னா ஒரு பச்சிலையை போடு புண்ணியம். வில்வ மரத்தை எடுத்துட்டு போய் போடுறியா, கடம்ப மரத்துல இருந்து ஒன்னு எடுத்துட்டு போய் போடுறியா, வேப்ப மரத்துல ஒரு கொத்து எடுத்துட்டு போய் சாமிக்கு கொடுக்கறியா, புண்ணியம். இல்ல ஒரு பசு போயிட்டு இருக்குதா, ஒரு பிடி வைக்கல அது வாய் வாயில போடுறியா, புண்ணியம். இல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது முன்னால இருக்கிறவன் பசியோட இருக்கிறான், ஒரு வாய் அவனுக்கு கொடுக்கறியா, புண்ணியம். இது மூணும் செய்யலையா, உன்கிட்ட இல்லையா, பரவாயில்ல இவன்கிட்டயாவது இப்படி கடந்து போகும்பொழுது இனிமையா ஒரு சொல் சொல்லிடு, உனக்கு அந்த புண்ணியம் வந்து சேரும். இனிமையான சொல் புண்ணியம் என்று சொல்லிக் கொடுத்த மொழிங்க தமிழ் மொழி. படமாடும் கோவில் பகவர் குன்றியில், நடமாடும் கோயில் நம்பர்க்கதாக, நடமாடும் கோயில் நம்பர் குன்றியில், படமாடும் கோயில் பகவர்க்கதாக. கோயிலுக்கு கொடுத்தா மனுஷனுக்கு வராது, மனுஷனுக்கு கொடுத்தா சாமிக்கு போயிடும். இது எப்படி சொல்வார் தெரியுமா, கிருபானந்த வாரியார் சொல்வார். லெட்டர் எழுதி போஸ்ட் பாக்ஸ்ல போட்டனா அது போஸ்ட் ஆபீஸ்க்கு போவோம்ப்பா, நீ நேரா போய் போஸ்ட் ஆபீஸ்ல கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, அது போஸ்ட் பாக்ஸ்க்கு வராது. இறைவனுக்கு கொடுத்தால் அது மனிதனுக்கு வராது, மனிதனுக்கு கொடுத்தால் அது இறைவனுக்கு போகும். இதை விட ஈகை திருநாளுக்கு வேற என்னங்க செய்தி. திருமூலர் தெரிவதுதான் செய்தி. முகமது நபி இந்த உலகத்திற்கு வந்து திருமறை அளிப்பதற்கு முன்னால், 5வது நூற்றாண்டிற்கு முன்னாலே நமக்கு வந்து சேர்ந்த இலக்கியம் திருமூலருடைய இலக்கியம். மற்றவர்களுக்கு கொடு, உன்னிடத்தில் இப்படி அள்ளி கொடுக்கறதுக்கு பேர் இல்லைங்க. நாராயணமூர்த்தி சார் சொன்னார், அள்ளி கொடுக்கறோம்ல அதுக்கு பேர் இல்லையா கொடை, ஈகை. வலிக்க வலிக்க கிள்ளி கொடுப்பதற்கு பேர் தான் ஈகை. கொடுக்கும்போது ஒரு வலி இருக்கவங்க, அந்த வலி எங்க தெரியுமா, சுயநலத்தின் வலி அது. இது என் பொருள் என்று வைத்திருப்பதை எடுத்து அடுத்தவர்களுக்கு தருவதற்கு இல்லையா, அந்த ஒரு ஒரு ஆற்றல் நமக்கு வர வேண்டும். அதுதான் சொர்க்கம். நான் கூட இப்போ ஒரு வானொலியில, சிங்கப்பூர் வானொலிக்கு சொன்னேன், கவிமாலைக்கு சொன்னேன், சொர்க்கம் எது தெரியுமா, ஒருத்தருக்கு சொர்க்கம் நீ வந்து உனக்கு நீ உணர்ந்துக்கிறியா, உன்கிட்ட இருக்கிறத கொடு. ஒரு இருக்கிறது வந்து காசு மட்டும் இல்லைங்க, உழைப்பு இருந்தா உழைப்பு, புத்தி இருந்தா புத்தி, எது உன்னிடத்தில் இருக்கிறதோ அதை தருவது, அதை பகிர்வது. நீ எதை ரொம்ப ப்ரீஷியஸா நினைக்கிறியோ அது. நான் ஒரு பிரார்த்தனையை எப்பொழுதும் முன்வைக்கிறேன், இறைவா இந்த தமிழ் மட்டும்தாங்க எதை நினைக்கிறோமோ அதை சொல்வதற்கான ஒரு வார்த்தைகளை கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தெய்வ மொழி. மற்ற மொழிகள்லாம் நினைக்கிறத வந்து சிக்கிக்கும்,
தமிழ்ல சிக்கிறதே இல்லை. அப்பயே சொல்ல முடியுது, இறைவா நான் எதையெல்லாம் மாற்ற முடியாதோ அந்த மாற்ற முடியாததின் மீது ஒரு புரிதலையும் ஒரு அமைதியையும் எனக்கு ஏற்படுத்துவாயாக. நான் எதையெல்லாம் மாற்ற முடியுமோ அதை மாற்றுவதற்கான ஆற்றலையும் மன எழுச்சியையும் தருவாயாக. நான் எதையெல்லாம் மாற்ற முடியும் மாற்ற முடியாது என்கின்ற பகுத்து அறியக்கூடிய ஞானத்தையும் எனக்கு நல்ல தமிழில் ரொம்ப அழகான மொழியில மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ளுகின்றது போல. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்படி பேச முடியும், நம் அடுத்த தலைமுறையோடு பேச முடியும். ஒரு சினிமா பாட்டு தான், இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேன், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவர் கருணையுள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார். அதுல அது இல்லைங்க விஷயம், அதுக்கு முன்னால ஒரு நாலு அறிவு நாலு வரி இருக்கு. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, நம்ம எல்லாருமே இன்னிலிருந்து செய்வோம். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலன் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இந்த மூணே மனுஷன்லாம், பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலன் கருதி நீ வழங்கும் செல்வம், பிற உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவர் கருணையுள்ள நெஞ்சிலே அன்பையும் வீரத்தையும் இரண்டு கண்களாக கொண்டவர்கள். நாம நமக்கு வேற எதுவும் இல்லை ஆயுதம், நம்முடைய ஆயுதம் என்பது அன்பும் வீரமும் தான், இந்த ரெண்டும் தான். தமிழ் இலக்கியங்களை நீங்கள் நிறைய தமிழ் பள்ளிகளை நடத்துகிறீர்கள், இன்றைய உலகம் நம்முடைய வாழும் தமிழுக்கான ஒரு சூழ்நிலையை குழந்தைகளுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்றால், அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் தமிழ் வாழ வேண்டும் என்றால், அந்த குழந்தைகளுக்கு தமிழை காட்சிப்படுத்துங்கள். நான் உங்க எல்லாரையும் கேட்கிறேன், நீங்க எல்லாருமே ஒரு 35-40 வயசுல இருக்கிற ஆட்கள் தான், நாம எல்லாருமே வந்து பாட்டியினுடைய கதையை கேட்டிருப்போம். இன்னைக்கு பாட்டியே கிடையாதுங்க, ஒன்லி ஆண்டி, நோ பாட்டிஸ், யாரும் பாட்டின்னு சொல்லிக்க மாட்டேங்கிறது, தாத்தான்னு சொன்னாலும் கோவம் வருது, அங்கிள்னு சொல்லு. நாம வந்து வி டோன்ட் க்ரோ வித் ஏஜ், வயதோடு சேர்ந்த முதுமை இருக்குல்ல அது ரொம்ப அழகு. முதுமை என்பது பேரழகு, ஒவ்வொரு வயதுக்கு ஏற்றவாறு வளர்ந்து கொண்டே. நான் சொல்றது உண்டு, என்னுடைய அம்மம்மா எனக்கு கதை சொல்லுகின்ற பொழுது, என் அம்மம்மா கிழிந்த பாயில் படுத்துக்கொண்டு கிழிந்த பாயில் படுத்துக்கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவார்.